நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லேர்னிங் அபோட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சி அவங்க வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதோடைய நோட்டிபிகேஷன் வந்து நேத்து நாலாம் தேதி வெளியிட்டு அந்த நோட்டிபிகேஷன்ல உள்ள கீ பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நாலாம் தேதி மார்ச் நாலாம் தேதியே வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அண்டு ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் டேட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது ப்ரிமினரி எக்ஸாமினேஷனோட டேட்டு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் ஐ ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு மொத்தம் இருபத்தாறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் தேவையோ அங்க வீடியோவை பாஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் வந்து பாத்துங்க மொத்தம் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எழுநூத்தி பன்னெண்டு காலியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு காலியிடங்கள் வந்து ஊனமுற்றோருக்கான காலியிடங்கள் எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு அது வந்து அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் இதுல யாரு வந்து மெரிட்ல வந்து டாப்ல வர்றாங்களோ அவங்கள அவங்க வந்து மறுபடியும் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து தனியார் நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷன் மறுபடியும் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் யாரெல்லாம் குவாலிஃபை பண்றாங்களோ அதுல அவங்க வந்து மெயினுக்கு வந்து திரும்ப வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து நான் பின்னாடி வந்து சொல்றேன் முதல்ல எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம் ஸோ தகுதி என்ன அப்படின்னா இந்திய நேஷனலா இருக்கணும் ஸோ இந்தியா பிரஜையா இருக்கணும் அப்புறம் வந்து வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொரு வயசு அடைந்திருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கணும் அதாவது ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது ஸோ இந்த டேட்டுக்குள்ள இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம் அப்புறம் இல்லை வயது உச்ச வயது வரும்போது என்னென்ன தலைவர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியில் உள்ள கேண்டிடேட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில் உள்ள உங்களுக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அண்டு ஊனமுற்றோருக்கு வந்து பத்து வருஷம் டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு வந்து பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ எனி டிகிரி ஸோ அதுதான் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எனி டிகிரி ஸோ அட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து ஆறு அட்டம் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மேக்சிமம் வந்து ஒன்பது தான் வந்து மேக்சிமம் அலௌடு ஸோ மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஒன்ஸ் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் வந்து அது அப்ளிகேஷனை வித்ரா பண்ணலாம் திரும்ப எடுத்துருக்கலாம் இந்த தடவை எழுத வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச்ல இருந்து ஆறாம் தேதி ஏப்ரலுக்குள்ள வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வித்ரா பண்ணிரணும் இப்போ அந்த எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ரெண்டு பேப்பருங்க ரெண்டுமே வந்து டோட்டல் டியூரேஷன் வந்து ரெண்டு ரெண்டு ஹவர் இரநூறு இரநூறு மதிப்பெண்கள் அதுல வந்து பேப்பர் தான் வந்து அவங்க மெரிட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அதாவது பேப்பர் ஒன்ல நீங்க டாப்ல தான் வந்து வந்து நீங்க பேப்பர் அதாவது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து போக முடியும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தகுதி பேப்பரை தான் பாக்குறாங்க அதாவது நீங்க குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு சதவீதம் மார்க் வந்து வாங்கினாலே போதும் முப்பத்தி மூணு வாங்கினாலே போதும் அவ்வளோதான் அதை வந்து மெரிட்டுக்கு லிஸ்ட் எடுக்கும்போது அந்த பேப்பர் டூவோட மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க அதே மாதிரி ஒன் தேர்டு நெகட்டிவ் மார்க் இருக்கு சரிங்களா ஒன் தேர்ட் மார்க் என்ன மார்க்கோ அதுல ஒன் தேர்ட் மார்க் அதாவது ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க் இருக்கு அண்ட் பேப்பர் டூ வந்து வெறும் குவாலிஃபைங் தான் பேப்பர் ஒன்னை தான் வந்து மெயின்ஸுக்கு வந்து நீங்க வந்து குவாலிஃபை ஆவீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபைனல் மார்க் அதாவது இந்த இன்டர்வியூ மெயின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அந்த போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சிஸ்க்கு வந்து மெரிட்ல ரெடி பண்ணும்போது அப்போ வந்து இந்த பிரிமரி எக்ஸாம் மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒன்லி வந்து மெயின்ஸ் இன்டர்வியூ மார்க் மட்டும்தான் அங்கே கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இங்கே உள்ள மெரிட்டு வந்து இந்த பிரிமரி எக்ஸாம்னுடைய மெரிட்டுங்கிறது வந்து அது வந்து மெயின்ஸுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் மெயின்ஸோடைய மார்க்கு மெயின் இன்டர்வியூ அந்த டோட்டல் வந்து அதை தான் வந்து ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க அதே மாதிரி மறுபடியும் சொல்றோம் பேப்பர் டூ வந்து வெறும் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான் குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு மார்க்ஸ் வந்து எடுத்தா போதும் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா ரெண்டு குவாலிஃபையிங் பேப்பர் இருக்கு ஒன்று வந்து நம்மளுடைய மொழி சார்ந்த பேப்பர் அது ஸோ கான்ஸ்டியூஷனோட எய்த் ஷெடியூல் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அந்த மொழிகளுடைய பட்டியல் வந்து நான் பின்னாடி நான் கொடுக்குறேன் ஸோ அது வந்து முந்நூறு மார்க் பேப்பர் பி வந்து ஆங்கிலம் இது வந்து முந்நூறு மார்க் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது லெவல் அதாவது மெட்ரிக் லெவல் பத்தாவது லெவல் பத்தாவது லெவல்ல தான் வந்து கேள்விகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது வெறும் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான் இந்த ரெண்டு இதுலேயும் வந்து மீன் ஒவ்வொரு இதுலேயும் தலா இருபத்தஞ்சு சதவீத மார்க் மதிப்பெண்கள் எடுத்தாலே வந்து போதும் இருபத்தஞ்சு சதவீதம் எடுத்தாலே வந்து போதும் குவாலிஃபையிங் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேப்பர் இருக்கு அதுதான் வந்து மெரிட்டுக்கு கன்சிடர் பண்றாங்க ஒவ்வொரு பேப்பர் இரநூத்தம்பது மதிப்பெண்கள் இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் சரிங்களா பேப்பர் ஒன் வந்து எஸ்ஏ பேப்பர் டூ வந்து ஜெனரல் ஸ்டீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஹிஸ்டரி ஜோக்ரஃபி அது ரிலேட்டடான கேள்விகள் பேப்பர் த்ரீ ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பாலிட்டி இது சம்பந்தப்பட்டது பேப்பர் ஃபோர் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் த்ரீ அது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டைவர்சிட்டி அதை பற்றினது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபோர் அது இரநூத்தம்பது மார்க் அது வந்து எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் இது ரிலேட்டடானது மொத்தம் அஞ்சு பேப்பர் அதுக்கப்புறம் பேப்பர் சிக்ஸ் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருபத்தாறு சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேப்பர் சரிங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நம்ம எழுதலாம் இதில் நீங்கள் நாம வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஏழு பேப்பருமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியில் இதை எழுதணும் அதாவது நீங்கள் தமிழ்ல எழுதணுன்னா கூட இந்த ஏழு பேப்பருமே வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் எழுதலாம் ஸோ மொத்தம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இது வந்து நீங்கள் இங்கிலீஷும் எழுதலாம் தமிழ் எழுதுறதுனாலும் இந்த ஏழு பேப்பர் தமிழ்லையும் வந்து எழுதலாம் அப்புறம் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறாங்க இன்டர்வியூ அது வந்து இரநூத்தி மதிப்பெண்கள் ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் இதில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸோ இது அடிப்படையாக தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு அந்த வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எவ்வளவு மதிப்பெண் வாங்குறீங்களோ அது அடிப்படையில் தான் வந்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர்ட் ஆஃப் ஒரு பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து கேண்டிடேட்டுடைய கேரியர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து பொதுவான விஷயங்கள்ல வந்து என்ன எந்த மாதிரியான ஆர்வங்கள் இருக்கு அப்புறம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து எலிஜிபிளா இல்லையா அப்புறம் வந்து வெறும் இன்டெலிஜென்ஸ் இன்டலெக்சுவல் எபிலிட்டி இது மட்டும் இல்லாம ஒரு சொசைட்டியில ஒரு சமூகத்துல வந்து எப்படி வந்து சமூக விஷயங்களுடைய இவங்களோட கண்ணோட்டம் என்ன என்ன மாதிரி நடப்பு கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்க்க நினைக்கிறாங்க அதாவது இதுல வந்து மெயினா வந்து அந்த கேண்டிடேட்டுடைய குணங்களை தான் வந்து பார்க்க பார்ப்பாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து அது எல்லாமே பரிசோதனை பண்ணியாச்சு சரிங்களா அண்ட் மெயின்ஸ்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் இருக்கா அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆழமான அறிவு இருக்கா ஓகே வெறுமனே ஒரு மெமரி பவர் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது சில துணுக்களை ஞாபகம் வச்சுக்கிறது அந்த மாதிரி இல்லாம நல்ல ஆழமான அறிவு இருக்கா தான் வந்து அந்த மெயின் எக்ஸாம் அந்த ஏழு பேப்பர்ல அதான் வந்து பாக்குறாங்க அப்புறம் இன்டர்வியூல வந்து என்னன்னா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடலாம் இல்லாம பொதுவா வந்து உங்களுடைய ஆட்டிடியூடு இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து பார்க்குறாங்க ஸோ இதெல்லாமே வந்து கைட்லைன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் தான் அப்புறம் சில பார்ட்டு அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினோட சிலபஸ் மட்டும் நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன் மெயின்ஸை பற்றியெல்லாம் வந்து நம்ம மெயின் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது நம்ம பின்னாடி வந்து பார்த்துக்கலாம் ஸோ பேப்பர் அண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது அதில் வந்து நீங்கள் இந்த கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள் ஸோ பேப்பர் ஒன்னுடைய சிலபஸ் இது பேப்பர் டூ நான் சொன்ன மாதிரி குவாலிஃபையிங் அதோடைய சிலபஸ் இது ஸோ யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் நிக் டாட் இன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அண்டு ஃபீ பேபிள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் பெண்களுக்கும் அப்புறம் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சிஎஸ்டி தர் இஸ் எக்ஸெப்ஷன் ஃபீ எந்த ஃபீயும் கிடையாது அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவும் கையெழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஜிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும் முந்நூறு கேபிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இருபது கேபிக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அந்த சைஸில் வந்து இருக்கணும் அப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஐடி கார்டு அதாவது ஆதார் பேன் கார்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி கார்டு அதோடைய ஸ்கேன்டு காப்பியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் மாதிரி உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மெயில் ஐடி வந்து ஆக்டிவான மெயில் ஐடியாக இருக்கணும் அதையும் நீங்கள் சரி பார்த்துக்குங்க ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இதில் தமிழும் இருக்குது அண்ட் இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இது வந்து அந்த ஆறாவது பேப்பர் ஏழாவது பேப்பருக்கு நீங்க இந்த இருபத்தி ஆறு சப்ஜெக்ட்ஸ்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டை வந்து நீங்க வந்து விருப்ப பாடமா வந்து நீங்க தேர்ந்தெடுத்து அந்த ஆறாவது பேப்பர் ஏழாவது பேப்பரும் நீங்க எழுதலாம் அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை வந்து அந்த நீங்க எடுத்துக்கிற சப்ஜெக்ட்டை வந்து நீங்க தமிழ்ல கூட எழுதலாம் ஸோ இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்தோட வழக்கமான இடஒதுக்கீடு முறையானவோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்வு மையங்கள் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மதுரை வேலூர் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி இதெல்லாமே வந்து இருக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி இருக்குது திருப்பதி இப்போ சவுத் சைடில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் இதெல்லாம் வந்து இருக்குது பட் தமிழ்நாட்டில் உள்ள தேர்வு மையங்கள் வந்து இவ்வளோ தான் இது வந்து ப்ரிமினரிக்கு தான் மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிமினரி குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாம் தகுந்த வந்து சென்னை மட்டும்தான் வந்து தேர்வு மையமாக இருக்குது அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க இந்த ஓபிசி கேட்டகரி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய தனி சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து வாங்கணும் இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட தனி சர்டிபிகேட் வந்து நீங்க நீங்க இ சேவை மையத்தில் கூட நீங்க அப்ளை பண்ணி அதை எடுக்கலாம் முதல்ல வந்து ஒரு இன்கம் சர்டிபிகேட் இருக்கணும் இன்கம் சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணி அது வந்து எடுக்கலாம் அது வந்து இந்த நான்கிரிமிங்க எட்டு லட்சத்துக்கு அதிகமான வரு எட்டு லட்சத்துக்கு குறைவான வருமானம் உள்ளவங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது நீங்கள் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து அதை அப்ளை பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அது நீங்கள் இ சேவை மையம் மூலமாகவே இல்லை ஆன்லைனில் வீட்டில் உட்காந்தே கூட எகைன் இ சேவை மையம் சர்வீசஸ் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ அந்த அந்த கேட்டகரி வந்து செட்டில் கவர்மெண்ட்டோடைய நாம்ஸை மீட் பண்ணுற மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்புறம் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஆதார் இந்த அந்த லிஸ்ட்டு இங்கே இருக்குது ஆதார் பேன் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த லிஸ்ட்டில் ஏதோ ஒன்று நீ இதை இதில் உள்ள ஏதோ ஒரு ஐடி கார்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இ அட்மிட் கார்டு சரிங்களா அதாவது ஆன்லைன் அட்மிட் கார்டு அதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய ஐடி ஐடி கார்டையும் எடுத்துகிட்டு அதை அட்மிட் கார்டு கூட சேர்த்து ஐடி கார்டும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அப்புறம் வந்து இன்டர்வியூ எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் அதெல்லாமே வந்து கொண்டு போகணும் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும் அதை பற்றி நம்ம மெயின் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதில் வந்து உங்களுடைய மா மார்க்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட்டு அந்த ஓபி சர்டிஃபிகேட் எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கொடுத்த தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ஜாப் அலர்ட்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் லேர்னிங் அபவுட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து உங்களோட கேள்விகளை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் வந்து நாங்கள் வந்து பதில் கொடுப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஹாவ் அ கிரேட் டே